ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய 13th எபிசோட தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்கில் கயாவும் ஹேங்கும் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. கயா குடிச்சிட்டு மனசில் இருக்கிற சோகத்தை எல்லாமே ஹேங்கு கிட்டே சொல்லிகிட்ருக்கா. நான் ஹீரோவை பயங்கரமாக லவ் பண்ணேன், ஆனால் நடுவில் அந்த மீலி வந்துட்டா. உனக்கு ஒன்று தெரியுமா, அவளை நான் ரொம்ப நம்பினேன், ஆனால் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டா. எனக்கு தெரிஞ்சு அவள் லவ் பண்ணுறது ஹீரோவை கிடையாது, அவன் கிட்ட இருக்கிற பணத்தை தான் அப்படின்னு சொல்கிறா. இது கேட்குற ஹேங்கும் இல்லை இல்லை ஹீரோயின் அப்படி கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறான். நீ சப்போர்ட் பண்ணாத, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அண்ட் ஹீரோயின் ரூமில் தானே கயா தங்கியிருந்தா. ஆனால் கயாக்கும் ஹீரோயினுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவளோட லக்கேஜை வந்து ஹேங் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அதே ரூமில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஹேங்கு கிட்ட கயா இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு ஹேங்கும் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். சரி கயாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஹேங்கும் அதுக்கு சோகமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து மீட் பண்ணுறாரு. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் சோகமா, நானும் கயாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அவள் எங்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணான், ஆனால் நான் அவளுக்கு உண்மையால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் நான் லவ் பண்ண உங்களையே என்னால் விட்டு கொடுக்க முடியல. இதை புரிஞ்சுக்கிற ஹீரோவும் இங்கே பாரு நீ எதை நினச்சி கவலைப்படாத, கயா எப்பயுமே அப்படிதான் சின்ன குழந்தை மாதிரி கத்திடுவா, ஆனால் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பா கவலைப்படாத அப்படிங்கிறாரு. அண்ட் ரெண்டு பேரும் ஸ்கைக்கிங் ஏரியாவில் இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் ஸ்கைக்கிங் பண்ணுறதை பார்க்கணும் போல் இருக்குது, ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்களேன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் நான் தான் நேற்று பண்ணனே அதுவும் உனக்காக அப்படிங்கிறாரு. ஆனால் ஸ்கைக்கிங் பண்ணுறதை நான் தான் பார்க்கலையே, ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கன்னு கேட்குறா. இங்கே பாருமா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன், நான் ஸ்கைக்கிங் பண்ணுறதை சுற்றி இருக்கிற பொண்ணுங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் நீ தான் கவலைப்படுவாங்கிறாரு. இன்னும் சுற்றி முத்தியும் பார்த்து, இங்கே யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. ஆமாம் சுற்றி பாருங்கள் யாருமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் மாஸ்க்கு கண்ணாடிலாம் போடுவீங்கள அதனால் நீங்கள் தான் யாருக்கும் தெரியாது, ப்ளீஸ் பண்ணுங்களேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி பண்ணி தொலைறேன்னு சொல்லிட்டு ஸ்கைக்கிங் பண்ணுறாரு. ஹீரோயின் அவர் பண்ணுறத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே அந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, அப்புறம் நீ இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவும் கிளீனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கையில் இருக்கிற அந்த பொம்மையை பார்க்குறாங்க. ஏ இதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே, இது கூட என்னோட பர்ஸுக்கு இது மேட்சாக இருக்கும், இது நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஆனால் ஹீரோயின் மறுபடியும் அதை வாங்கிட்டு, இது எனக்கு பிடிச்சவங்க எனக்காக வாங்கி கொடுத்தது, நான் யாருக்கும் தரமாட்டேங்கிறாங்க. நீயே வச்சுக்கோ. ஒரு நிமிஷம், என்னது பிடிச்சவங்களா, அம்மா அது யாரு பையனா, நான் உன் கூட இல்லாத நேரத்தில் பாய் ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சிக்கிட்டியா அப்படிங்கிறா. அம்மா நீ வேங்க்லாங் ரெசார்ட்டுக்கு தானே போனேன், அதே ரெசார்ட்டுக்கு தான் ஹேங்கும் போனான், நீ எங்கள் ஹேங்கை பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும், ஆமாம் நான் ஹேங்கை பார்த்தனே, சரி அங்கே என்ன பண்ணீங்கன்னு கேட்குறா. என்ன பண்ணோம், நாங்கள் ஸ்கைக்கிங் பண்ணோம், ஒன்றா கேம் விளாண்டோம், சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அட நான் அதை கேட்கல, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டீங்களா எனக்கு புரியலேன்னு கேட்கும்போது, அட புரியாத மாதிரி நடிக்காதமா, நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறா. என்னது டேட்டா, இங்கே பாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கு அவளும், என்னது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு, அந்த பொம்மை யார் வாங்கி கொடுத்தது, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நல்லா பேசுகிற ஒரே பையன் ஹேங் தான், அவனும் இல்லைனா வேற யாராக இருக்கும், உன்னை திட்டுறதுக்காகவே உங்ககிட்ட பேசிட்டு இருக்க ஜென்மோவான்னு கேட்குறா. ஹீரோயின் சைலண்டாக இருக்காங்க. அடி பாவி அப்படின்னு அவன் தான் உனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுத்ததா, சத்தியமா என்னால் நம்ப முடியல, போய் போய் அவனே என்னை டேட் பண்ற அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும், இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் அவர் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் ஒர்க்குக்கு போகும்போது ஹீரோ வந்து கார்ல டிராப் பண்றேன்னு சொல்றாரு. ஹீரோயினும் உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு கிட்ட வராரு, ஹீரோயினும் கண்ண மூடுறாங்க. கடைசியா ஹீரோ ஹீரோயினுக்கு சீட் பெல்ட்டை போட்டு விட்டுறாரு. ஹீரோயின் நல்லா ஏமாந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு ரூம்ல இருக்கிறப்போ நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் அதை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம எப்பவுமே அவங்க கண்ணுக்கு அழகா தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தவொன்னு ஹீரோயின் ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்பப்ப அந்த சைடு பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க அடிக்கடி என்னையே பாத்துட்டு இருந்தா எப்படி வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, நான் ஒன்னும் ஒன்ன பாக்கலாமா, நீ தான் சைட் மிரர் மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு. ஹீரோயினுக்கு இன்னும் சிங்கமா போயிருது, அதனால நகர்ந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொன்ன இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது, இந்த மாதிரி கார்ல போகும்போது அவங்களோட கையை கொடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னது. ஹீரோயினும் ஹீரோட கையை டச் பண்ணலான்னு போறாங்க, ஆனா ஹீரோ டக்குன்னு கையை எடுத்துக்கிறாரு. ஹீரோயினும் அசிங்கப்படுறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மியூசிக் ஆன் பண்ற மாதிரி போய் ஆன் பண்ணி விடுறாங்க. அண்ட் ஹீரோ ரெசார்ட்டுக்கு போய் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வேங்க்லாங் ரெசார்ட்ல நான் விஷயங்களை பார்த்தேன், அதை பத்தி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், சோ நம்ம ஆபீஸ்ல அதை பத்தி பேசலாம்னு சொல்றாரு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ ஜின் அங்க வந்து ஹீரோனோட கையை பிடிச்சி, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்க இல்லாதனால இந்த ரெசார்ட்டே ரெசார்ட் மாதிரி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோ லைட்டா ஜெலஸ் ஆகி, அம்மா உனக்கு எந்த வேலையும் இல்லையா, இங்க வந்து எதுக்கு பேசிட்டு இருக்க, போன அனுப்பி விடுறாரு. அதே சமயம் ஹீரோயினுக்கு பாய் கூட சொல்லாம மேனேஜர் கூப்பிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் இவனுக்கு என்னதான் ஆச்சு, நேத்து நல்லா தானே பேசினா, இன்னைக்கு என்னன்னா சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ போய் பேசலாம்னு உட்கார்றாங்க, ஆனா அவர் கண்டுக்கவே இல்ல. சரி ஃப்ரூட்டை கொடுத்து பேசலாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்டை கொடுக்குறாங்க. அதுக்கும் ஹீரோ, இல்ல எனக்கு பசிக்கல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வராங்க. என்னதுன்னு கேட்கும்போது, இதெல்லாம் நைட்டு சாப்பாட்டுக்காகன்னு சொல்றாங்க. இவ்வளோத்தையும் நம்ம ரெண்டு பேருக்காகவா வாங்கின அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே, இது நம்ம ரெண்டு பேருக்கும் இல்லை, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை, அதனால
எனக்கும் ஜானிக்காக இது ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட் இந்த வீட்டில் கேண்டில் லைட் டின்னர் வைக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் நைட்டு நீங்கள் வராத அப்படிங்கிறா. ஹீரோயினும் அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீரோயின் ரிசப்ஷன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னு கேட்காம ஃபோனையே பார்த்துட்ருக்கா. என்ன உன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவளும் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, இங்கே வந்து பாருன், நம்ம ஹோட்டலுக்கு வந்தாங்க இல்லையா ஒரு செலிபிரிட்டி, அவங்களோட வேலண்டைன்ஸ் டே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் அதை வாங்கி பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஹீரோ ரொம்ப பிஸியாக இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜரும் ஆமான்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவங்களோட கிச்சன் எனக்கு ஒரு நாள் வாடகை கொடுக்க முடியுமா, அது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை அதனால் அவருக்காக கேக் செய்யலான் இருக்கேன். அதுக்கு மேனேஜரும் சரின்னு சொல்லிட்டு அவரோட கிச்சனை கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இங்கே பரமா அரேஞ்ச் மட்டும் தான் பண்ணி கொடுக்க முடியும், எனக்கு சமைக்கலாம் தெரியாது, இதெல்லாத்தையும் நீ தான் தனியாக பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் யூடியூப்பை பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக 5 அட்டம்க்கு அப்புறமா ஃபைனலாக கேக்கை செய்கிறாங்க. அதை க்ரீமெல்லாம் பூசி மேலே பொம்மையெல்லாம் வரைகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கேக் எடுத்துகிட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹீரோயின் சொல்கிறாங்க உங்களுக்காக சாப்பிட்றதுக்காக கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹீரோ சொல்கிறாரு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு. ஒர்க்கை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, இது உங்களுக்காக நானே பண்ணதுங்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஜின் உள்ள வரான். ஹீரோ கிட்டே ஃபைல்ஸை கொடுத்துட்டு அந்த கேக்கை பார்க்குறான். பர்ற க்ரீம் கேக்கா அண்ணா, கேக் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது பட் டேஸ்ட் நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். இது கேட்குற ஹீரோவும் உனக்கு கேக் பிடிக்கும்னா அதை எடுத்துக்கோங்கிறாரு. என்ன நிஜமாவே இது எனக்கு தானா அப்படின்னு எடுக்க போகிறான். உடனே ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க அதை. ஜின் உடனே ஹீரோ கிட்ட பாஸ் பாருங்க பாஸ் அவங்க தரமாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து அதான் கேக் அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறான்ல அவனே சாப்பிட்டும் கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ஆனால் ஹீரோயின் கேக்கை கொடுக்காம வேகமாக வெளியே போய் நின்று கோவமாக அந்த கேக்கை அவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் கிவ்அப் பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோவோட டேபிளில் வைக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட வீட்டில் என் ஃப்ரெண்டு கேண்டில் லைட் டின்னரில் வச்சிருக்காலாம், அதனால நைட் அங்கே என்னால் இருக்க முடியாது, வேணும்னா நைட் நம்ம டின்னருக்கு போகலாமா. ஆனால் அதுக்கு ஹீரோ இல்லை எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, ஆ கிளைமேட் வேறு ஜில்லுன்னு இருக்கு, நேரமாக டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறாரு. ஹீரோயின் பயங்கர கடுப்பாகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ட் ஹீரோயின் ரொம்ப சோகமாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே ஹேங் வரான். ஆமாம் என்னாச்சு ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்க, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வேற, ஹீரோ கூட நீ எங்கேயும் வெளியே போகலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சோகமாக இல்லை இன்னைக்கு அவரால் வர முடியாதான், இன்னைக்கு வேலை அவருக்கு அதிகமாக இருக்கு அதனாலன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இது வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறா. உடனே ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவும் கம்பல் பண்ணுது. அதுக்கு ஹீரோயினும் இங்கே பருமா எங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணாத அப்படிங்கிறா. அட நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கீங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்டு இதை வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவார் அப்படிங்கிறா. உடனே ஹேங்கும் அதை வாங்கிக்கிறான். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றான். அண்ட் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு டின்னருக்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கையில் இருக்கிற ஃப்ளவர்ஸை பார்த்து ஏய் இது உனக்கு ஜென்மம் கொடுத்ததா அப்படிங்கிறா. உடனே ஹீரோயின் சோகமாகி அந்த ஃப்ளவர்ஸ் அங்கேயே வச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. ஹீரோயின் சோகமாக இருக்கிறது தெரிஞ்ச ஒன்னா அவங்க ஃப்ரெண்டு அவளுக்காக சாப்பிட்றதுக்கு புட்டிங்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு கொடுக்குறா. ஏன் இப்புறமும் சோகமாக இருக்க, ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி சரி உனக்கு தான் தெரியுமில்ல ஹீரோவை பற்றி, எல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயம் ஹேங் வந்து என்ன பண்ணுறான்னா சோகமாக இருக்கிற கையா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். இன்னமும் சோக கடலில் தான் நீந்திட்டு இருக்கியா, போதும் சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் எப்படினால வெளியே வர முடியும், எல்லாத்துக்கும் காரணம் ஃப்ரெண்ட் அந்த மீலி தான், வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பா மாதிரி இருந்தாலும் உள்ள பயங்கரமான ஆளா இருக்கா, சிரிச்சு சிரிச்சு என்ன நல்லா ஏமாத்திட்டா, இன்னைக்கு வர வேலண்டைன்ஸ் டேவா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு ஹேங் சொல்றான் இல்ல அவ சந்தோஷமா இல்ல. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. கட் பண்ணா ஹீரோயினும் கயாவும் ஒரு ஹோட்டல் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க கயா நீ எப்படி இருக்கன்னு. உடனே கயா என்ன இனிமேல் கயான்னு கூப்பிடாதான்னு சொல்றா. ஹீரோயினோட ஃபேஸே மாறிடுது. சரி மிஸ் கயா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. நீ பண்ண வேலைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. ஹீரோயினும் மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா அவ ஹீரோயின் கிட்ட எனக்கு தெரியும் உனக்கும் ஹீரோக்கும் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்ல, நேத்து வேலண்டைன்ஸ் டே ஆனா உன்னை அவன் கண்டுக்கவே இல்லைல்ல அப்படிங்கிறா. எனக்கு எல்லாம் தெரியும், பேசாம நீ அவனை பிரேக்கப் பண்ணிரு அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோயினும் நாங்க எதுக்கு பிரேக்கப் பண்ணோம், அவர் வேலையில தான் பிஸியா இருக்காரு, மத்தபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. அண்ட் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஹீரோ போறாரு. ஆனா ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை, பின்னாடியே கயாவும் போறா. ஹீரோயினும் ஒரு மாதிரி பாக்குறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட இப்பெல்லாம் இந்த பொண்ணு நம்ம ரெசார்ட்டுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு ஹீரோவும் இவங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படிங்கிறா. இதை கேட்குற ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. ஹீரோ மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் பக்கத்துல தான் இருக்காங்க. இந்த தூண் எடுத்து அங்க வைங்க, அந்த தூண் எடுத்து இங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உங்க கையா வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோக்கு தண்ணி குடுக்குறாங்க. ஹீரோவும் டேங்க் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோயின் சொல்ல முடியாத அளவுக்கு சோகத்துக்குள்ள போறாங்க. அண்ட் ஸ்கைக்கிங் ஏரியால சில அரேஞ்ச் பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வேலையில் பிஸியா இருந்ததுனால கண்டுக்கல. இதை பாக்குற கையா ஹீரோயின் கிட்ட பேசாம பிரேக்அப் பண்ணிரு அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோயினும் அது கனவுல கூட நடக்காது அப்படின்ட்டு போறா. ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி
கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கார் எடுத்துட்டு வந்து வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோயினும் சந்தோஷமா போய் ஏறிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, நீங்க கொஞ்ச நாளாவே ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதனாலேயே நீங்கள் சரியாக சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க, தூங்கவும் மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கும் போது, ஆமாம் நீ சொல்கிற மாதிரி எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கிளைண்ட்லாம் வராங்க, அவங்களுக்கு கூட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் என்னது கிளைண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இந்த கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி கொடுத்தது ஜானி தான், அதை பற்றி இன்னைக்கு அவங்ககிட்ட பேசலான்னு தான் உன்னோட வீட்டுக்கு நான் வரேன் அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோயின் சோகமாகறாங்க. அப்படின்னா இவர் என்ன ட்ராப் பண்ணுறதுக்காக வரல அப்படின்னு சோகமாகறாங்க. அண்ட் கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்காரு. ஜானி கிட்ட கிளைண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காரு. இத்தனை கிளைண்ட்ஸை பிடிச்சி கொடுத்ததுக்கு டேங்க்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு ஜானியும் டேங்க்ஸ்லாம் வேணாம் காசு வேணும் அப்படிங்கிறாரு. சரி லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது ஹீரோயினோட ரூமை பார்க்குறாரு. ஹீரோயின் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வெளியே வந்து ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கிளைண்ட்டோட மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங்லாம் முடிஞ்சு ஹீரோ வெளியே வராரு. ஜானி என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ சோகமாக இருக்காரு. இதை பார்க்குற ஜானியும் சரி விடுங்க என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ரொம்பவும் டயர்டாக ஆஃபீஸில் படுத்திருக்காரு. அப்போ ஹீரோயின் அங்கே வராங்க. உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற அவங்களோட ஓவர் கோட்டை எடுத்து ஹீரோக்கு போத்தி விடுறாங்க. ஹீரோ கண்முழிச்சு ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் கையை எடுத்துட்டு எனக்கு சில வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மேனேஜர் அண்ட் ஜீன் மூணு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜீன் சொல்றான், இப்பெல்லாம் ஹீரோயின் ரொம்ப வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாளாவே நல்ல ட்ரெஸ்ஸா போடுறாங்க, அது மட்டும் இல்ல அதிகமா மேக்கப்பும் போடுறாங்க, இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது மேனேஜரும், ஒருவேளை ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜின்னும், என்னது பாய் ஃப்ரெண்டா, அப்படிலாம் இருக்காது, ஏன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஹீரோயின் தனியாக தானே இருந்தாங்க, வேறு யாரையுமே பார்க்க போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு தான் வந்துட்டுருக்காரு. என்னது வேலண்டைன்ஸ் டேவா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் போகிறாரு. இந்த பக்கம் கையா ஹீரோவோட கேபினுக்கு வெளியில் இருக்காங்க. அப்போது ஹீரோ யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. வரப்போகிற வீக்கெண்ட்க்கு நாங்கள் அங்கே தான் தங்க போகிறோம், நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கையா கேட்டு நின்றுட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஜின் இவங்களை பார்த்து, மிஸ் கையா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஒட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறான். கையாவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி சொல்லு உங்களோட வீக்கெண்ட் எப்போ வருது அப்படின்னு கேட்கும்போது அவனும், இந்த வாரம் தான், ஏன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கிளம்புன்னு சொல்லிடுறா. அண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே வீக்கெண்ட்காக வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினோட லக்கேஜையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு போறாரு. இந்த வீக்கெண்ட்க்கு நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறான். இப்படியே அவங்க சந்தோஷமா இருக்கும் போது ரெண்டு கார் அங்கே வருது. வேற யாரும் இல்லை, கையாவும் ஹேங்கும் கூடவே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஜானியும் வராங்க. கையா கேட்குறா எங்க போறீங்கன்னு. அதுக்கு அவரும், ஒரு வாரத்துக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ல இருக்க போது, அதனால எல்லாருமே வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிறான். அப்படின்னா ஓகே நாங்களும் வரோம் அப்படின்னு கையா சொல்றா. ஹீரோவும் வேற வழியே இல்லாம சரி வந்து தொலைங்கன்னு சொல்றாரு. அண்ட் எல்லாருக்குமே ரூம் புக் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஜானி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்கிட்ட புது கிளைண்ட் இருக்காரு, அவரோட பேரு ஜூ, இதுதான் அவரோட கார்டு, நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்றான். ஹீரோவும் சரின்னு வாங்கி வச்சுக்கிறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோயினுக்கும் உங்களுக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோவும், அதான் நீங்க வந்துட்டீங்களே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறாரு. சரி சரி கோவப்படாதீங்க, என்கிட்ட சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கு, அதை மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும் சொல்லிட்டு அது ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருது. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமாவோடைய 13th எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்தறலாம். Until then tata from it's sti. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சாதான் நான் அப்படி ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.